பேர் சேனு. எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 3 பேர். நான், என் பாட்டி, என் தம்பி. நான் கிடைக்கிற வேலை செஞ்சு தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். எங்கள் வாழ்க்கை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே போச்சு. என் தம்பிக்கு வந்த பேராசினால தான் இவ்வளோ பிரச்சனையும். எங்களுக்கு அப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் குமார் உள்ளே வந்தான். ஹலோ, எங்கே இருக்க? ரெண்டு பேரும் என்ன டென்ஷன் படிட்டானோ? அவனை ரெண்டு பேரும் இன்றைக்கே போட்டானோ? சீக்கிரம் போட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. என் தம்பிக்கு காசு தேவைப்பட்டுச்சு. எவ்வளவோ போய் சொல்லி என்கிட்ட காசு வாங்கிட்டு போய்க்கிறான். ஆனால் ஒரு நாள் காசுக்காக இவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணா வருவான், அண்ணாங்கிட்ட வாங்கிக்கடா. ஆயா காசு கூட, ஆயா ஸ்கூலில் இருந்த நம்ம கேட்டுனேங்கிறாங்க. கூடா நீ ஐயா காசு கூட, ஆயா அண்ணா கிட்ட கேளுடா. எனக்கு இப்போ எனக்கு கூட அண்ணா வருவான் கேளு, ஷார்ட் போடா. ஏன் இப்போ காசு கேட்ட தரோம், தர மாட்டேன். மைதான சாப்பாடுனா எடுத்துன்னு போயாண்டா. அண்ணா வருவான் வாங்கி தரேன்டா, மைதான சாப்பாடு எடுத்துன்னு போடா. ஆ வேணா போ. ஆ போ, சும்மா சும்மா காசு கிட்ட தர மாட்டேன். வேறு பேர் என்னடா சே என்ன, நாங்கள் ஆயா காசு கொடுக்க மாட்டாங்கண்ணா. எதுக்கு? 500 ரூபா வேணாப்போ எனக்கு. சரி, நான் சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணி தந்துடுறேன். குமார் அவங்க ஆளுங்கக்கிட்ட ஒருத்தனை முடிக்க சொல்லி ஒரு வேலை கொடுத்தான். அவங்களால அந்த வேலையை சரியாக முடிக்கவும் முடியல. இந்த பிரச்சனையும் குமார் எங்கள் வாழ்க்கையில் வர ஒரு காரணமும் ஆச்சு. என் தம்பி சொன்னதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணேன். ஐயா செயின் மூட்னு வந்துடுறேன், ஃபோட்டோ கீழே வைக்கிறேன். ஐயா அவன் ஸ்கூலுக்கு போயினுக்குறான், அவன்கிட்ட போய் கத்தினுக்குறேன். அவன் சாப்பிடாதான் போகிறான்டா, அவனுக்கு சாயந்தரம் காசு ரெடி பண்ணி போடுற. சாயங்காலம் கூட ரெடி பண்ணி தரேன், பார்க்கலாம். டேய் அவனை தான் பண்ணி அவன்கிட்ட கோத்து விட்ருவான்டா. டேய் வேணாண்டா, டேய் எனக்கு எதாவது பயமாக இருக்குடா. டேய் ஏண்டா பயந்து பயந்து சாவுற நீ? எனக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் ரசியன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹலோ ஹலோ அண்ணா, அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுதுண்ணா. அப்படியா, பிரச்சனையாக வெளில வந்திருக்குண்டா? ஓ அப்படியாண்ணா. சரி ஓகே, அப்போ ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுற, அப்போ வந்து வாங்கிக்கிறியா? ஓகேண்ணா. என்ன சொல்கிற? எப்போ? இப்போ தான். எங்கே பார்த்தேன்? நானும் அப்படி பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்போது மொபைல் ஐனா சைடில் போய் பேசினான். ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு ரூட் பஸ்ஸில் ஏறி போகிறான்டா. கட்டடிச்சுட்டு எங்கே போகிறான் போல, என்னன்னு பார்த்து கண்டிச்சு. ஓ அப்படியா, சரி வீட்டுக்கு நான் பார்த்துறேன். ஓகேடா. வாங்கடா, என்ன சொன்ன வேலையை முடிச்சிட்டிங்களா? அபிஷானா, என்ன மயிருக்கு தானே நீங்களா இருக்கிறீங்க? இவங்களுக்குள்ள வந்த பிரச்சனையால குமார் அவங்களுக்கு போடுறது முடிவு பண்ணிட்டான். வாடா, ஏன் வெளியே உள்ளவா? ஆ வரேண்ணா, காசு கேட்டிருந்தேன்ண்ணா. அதை வச்சிருக்கேன்டா. தேங்க்ஸ்ண்ணா. போதுமா, தமிழில் படிக்கிறீங்கண்ணா, பார்த்து போய்ட்டு. நீ ஃபோனை தொலைச்சிட்டு. டேய் உன் 5 லட்சம் கேட்க சொன்ன, நீ 50 லட்சம் கேட்டா? ஏய் போடா. டேய் போடா, அந்த ஆளுக்கு என்ன அவ்வளோதான், நம்மளை எதை பண்ணுற ஒரு. இந்த காசு எவ்வளோ எடுத்து
அந்த ஆள் வேற போன் அடிச்சு என்ன சிவாஜி படம் பார்த்தியா சும்மா ஹலோ குமார் ஹலோ யாரா நீ உங்க சேனலுடைய எண்டு தான் இருக்கு வேணும்னா தொலைச்சிட்டு தம்பி தம்பி நீல கலர் சட்டை பொண்ணு குட்டி பையன் போய் போனா ஆமாம் தலை இப்படி தான் தலை இப்பயா ஆமாம் உட்கார 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 நித்ரா நித்ரா தோறக்காண்டா டேய் எனக்கு எதுவும் பயமா இருக்கா சரி விடு 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 ஃபோன் எங்க ஃபோனா உன்கிட்ட தான் தந்தேன் டேய் ஏன் டேங்க நல்லா படுறா டேய் அது எவ்வளோ முக்கியமான ஃபோனு தொலைச்சி நீமானுங்கிற டேய் அது நான் என்ன பண்ண முடியும் டேய் தொலைச்சிட்டு சாதனை சொல்ல டென்ஷன் ஆகுது சரி எல்லாம் ஒன்றால் தான்டா உன் நேரம் காசு 50 லட்சம்டா அது குமாரோட பவர் தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் அவன் ரொம்ப மோசமானவன் என்னடா மாட்டினா யாரு ஓ தலைவன் தானா இந்த உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு நம்பவே இல்லை நான் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும்
அவன் அங்கே சேஃபாக தான் இருக்கான். ஆமாம், நீ யார்? நானா? பாட்டோட சந்திப்போம்.